அடுத்த நூற்றாண்டில் நாம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால்களில் ஒன்றாக கடல் மட்ட உயர்வு இருக்கும். எவ்வளவு உயரமான கடல்கள் எழுகின்றன, எவ்வளவு விரைவாக இங்கே என்ன நடக்கிறது என்பதற்கு நிறைய தொடர்புள்ளது. அண்டார்டிகா பூமியின் மிகப்பெரிய பனிக்கட்டியை வைத்திருக்கிறது. அதன் மேற்கு பகுதியில் மட்டும் கடல் மட்டத்தை 3 மீட்டருக்கு மேல் உயர்த்த போதுமான பனி உள்ளது. மேலும் இது பெரிய சிக்கலில் உள்ளது. பெருமளவில் இதன் காரணமாக துவைட் பனிப்பாறை. அதன் முகப்பு கோபுரங்கள் 6 மாடி கட்டிடம் போல் உயர்ந்து மேற்கு அண்டார்டிகாவின் கடற்கரை முழுவதும் 120 கிலோமீட்டர் வரை நீண்டுள்ளது. புளோரிடாவின் அளவை பற்றியது. இது மேற்கு அண்டார்டிகாவின் இதயத்தை அடையும் ஒரு பனிப்பாறை. அது ஒரு பெரிய பிரச்சனை. ஏனென்றால் கடந்த 2 தசாப்தங்களில் துவைட்ஸ் பனிப்பாறை சரிந்து வருவது தெளிவாகிறது. அது அண்டார்டிக் பனிக்கட்டி. இது நடுவில் தடிமனாக உள்ளது. அங்கு பல ஆண்டுகளாக பனிப்பொழிவு பனிக்கட்டியாக சுருங்கி இருக்கிறது. நடுவில் கட்டும் போது அது பனிப்பாறைகள் வழியாக கடலை நோக்கி பனியை வெளியே தள்ளுகிறது. மேலும் நீரில் மிதக்கும் பனிப்பாறையின் ஒரு பகுதி அதன் பனிக்கட்டியாகும். இன்று மனிதனால் உருவாக்கப்பட்ட காலநிலை மாற்றம் அண்டார்டிகாவை சுற்றியுள்ள காற்றையும் நீரையும் வெப்பமாக்குகிறது. இதனால் பனிக்கட்டியின் ஒவ்வொரு பக்கமும் உருகும், ஆனால் மிகவும் மாறுபட்ட வேகத்தில். கிழக்கு பனிக்கட்டி பெரும்பாலும் கடல் மட்டத்திலிருந்து உயரமான நிலப்பரப்பில் உள்ளது. இது சூடான கடல் நீரிலிருந்து ஒப்பீட்டளவில் பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. அதாவது அது மெதுவாக உருகி ஒப்பீட்டளவில் நிலையாக உள்ளது. ஆனால் மேற்கு அண்டார்டிகா வேறுபட்டது. பெரும்பாலானவை கடல் மட்டத்திற்கு கீழே உள்ளன. அதாவது அது மெலிந்து போகும்போது தண்ணீர் அதை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும். ஒரு மிக விரைவான சரிவு தொடங்கும். அதனால்தான் மேற்கு அண்டார்டிகா காலநிலை மாற்றத்திற்கு வரும்போது உலகின் மிக முக்கியமான பனிக்கட்டியாக கருதப்படுகிறது. அண்டார்டிகாவின் பனிக்கட்டியின் அடியில் படுக்கையின் மற்றொரு காட்சி இங்கே. பச்சை, மஞ்சள் மற்றும் சிவப்பு பகுதிகள் கடல் மட்டத்திற்கு மேலே உள்ள நிலம், கிழக்கு அண்டார்டிகாவை போல. ஆனால் மேற்கு அண்டார்டிகாவில் உள்ள இந்த நீல பகுதிகள் அனைத்தும் கடல் மட்டத்திற்கு கீழே உள்ளன. அண்டார்டிகாவின் மையப்பகுதிக்கு கீழே 1 மைல் தூரத்திற்கும் மேலாக ஆழமான பாறை சாய்வாக இருக்கும். இந்த பகுதி துவைட்ஸ் பனிப்பாறையாகும். இப்போது துவைட்கள் அரிதாகவே தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 30 ஆண்டுகளில் துவைட்ஸின் பனிக்கட்டியின் முன்புறம் நிறைய பனியை இழந்து பின்னோக்கி பின்வாங்கியது. பனியின் ஓட்டத்தை மெதுவாக்க சிறிய பனிக்கட்டியுடன் பனிப்பாறையின் ஓட்டம் வேகமடைகிறது. ஆனால் மிகப்பெரிய பிரச்சனை பனிப்பாறையின் கிரவுண்ட் லைன் ஆகும். இது பனிப்பாறை படுக்கையின் மேலிருக்கும் கடைசி புள்ளியாகும். பனிக்கட்டியின் அடியில் சூடான கடல் நீர் அடையும் போது அந்த கிரவுண்ட் லைன் பின்னோக்கி நகர்கிறது. இது 1992 முதல் 14 கிலோமீட்டர் நகர்ந்தது. அதனால் நிலத்தில் இருந்த பனி நீரில் மிதந்து கடல் மட்டத்தை உயர்த்தும் பனியாக மாறும். அடித்தளத்தின் கீழ்நோக்கிய சாய்வு என்பது நிலத்தடி கோடு பின்னோக்கி நகரும் போது அது இன்னும் பெரிய பனிக்கட்டியை நிலத்திலிருந்து நீருக்குள் தூக்குகிறது. மேலும் இது பனிப்பாறை கடலுக்குள் செல்வதை துரிதப்படுத்துகிறது. கடந்த 30 ஆண்டுகளில் துவைட்டிலிருந்து பாயும் பனியின் அளவு இரட்டிப்பு ஆகியுள்ளது. உலகளாவிய கடல் மட்ட உயர்வுக்கு ஏற்கனவே 4% பங்களிக்கிறது. மன்ஹாட்டனின் 1/3 அளவு ஒரு பெரிய குழியை விஞ்ஞானிகள் சமீபத்தில் கண்டுபிடித்துள்ளனர். விஞ்ஞானிகள் இது துவைட்ஸின் சரிவு தவிர்க்க முடியாதது என்று அர்த்தம் என்று நம்புகிறார்கள். அது எவ்வளவு சீக்கிரம் நடக்கும் என்பது பரபரப்பாக விவாதிக்கப்படுகிறது. தூங்கும் கண்டம் விழித்துக் கொண்டிருக்கிறது. துவைட்களின் முழுமையான சரிவு பல நூற்றாண்டுகள் எடுக்கும் மற்றும் அது பல்வேறு விஷயங்களால் பாதிக்கப்படும். கடல் நீரோட்டங்களின் வெப்பநிலையிலிருந்து பாறையின் ஒப்பனை வரை. ஆனால் கிரீன்ஹவுஸ் வாயு உமிழ்வை விரைவில் கட்டுப்படுத்துவதன் மூலம் மனிதர்கள் மெதுவாக அல்லது அதன் சரிவை நிறுத்தலாம் என்று ஆராய்ச்சி காட்டுகிறது. இது முக்கியமானது. ஏனென்றால் சில விஞ்ஞானிகள் சரிவு இந்த நூற்றாண்டை தொடங்கும் என்று நம்புகிறார்கள். மற்றவர்கள் இது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள்.
மேற்கு அண்டார்டிகாவின் நடுவில் ட்வைட்கள் அடையும் என்பதால் அதன் சரிவு மீதமுள்ள பனிக்கட்டியை அதனுடன் சரித்துவிடும். இதன் விளைவாக அடுத்த சில நூற்றாண்டுகளில் கடல் மட்டம் 3 மீட்டருக்கு மேல் உயரும். அது மியாமி மற்றும் தெற்கு பங்களாதேஷ் மட்டுமல்ல, நெதர்லாந்து மற்றும் நியூயார்க் நகரத்தின் சில பகுதிகளையும் மூழ்கடிக்கும். எனவே ட்வைட்களை சுற்றி இன்னும் நிறைய நிச்சயமற்ற தன்மை இருக்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக உள்ளது. அது சரிந்து போக ஆரம்பித்தவுடன் அது நிற்காது. பார்த்ததற்கு நன்றி.